ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கறேன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோமேக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா இன்சீரியஸ் அப்படிங்கிற கீழே தான் ஒரு ரெண்டு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது ஃபர்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 அப்படிங்கிற மொபைல் தான் லான்ச் பண்றாங்க. அடுத்த மொபைல் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் இன் 1B அப்படிங்கிற இன்னொரு மொபைல் கூட லான்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ஃபெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 அப்படிங்கிற மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இப்போ ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ டீசெண்டாக இப்போ ட்ரெண்டில் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க பஞ்ச் கோல் டிஸ்பிளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒரு வேரியண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுக்குறாங்க. மொத்தமே ரெண்டு கலர் வேரியண்ட்டெல்லாம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ரெண்டு கலர் டிசைனும் குவாலிட்டி நல்லாவே இருக்குதுன்னு சொல்ல முடியும். அடுத்தது அப்படியே பேக் கேமரான்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 48 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 5 MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. 2 MP பார்த்தீங்கன்னா டெத் சென்சர் கொடுத்துருக்காங்க. 2 MP பார்த்தீங்கன்னா மேக்ரா சென்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ 64 MP கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மைக்ரோமேக்ஸ் இப்போ ஸ்டார்டிங் லெவலில் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபின்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பஞ்ச் கோல் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஒரு 16 MP கொடுத்துருக்காங்க. 16 MP ஒரு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு நம்ம ரெண்டுலேயும் வந்து சேமாக கொடுத்துருக்கக்கூடாது. பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K வந்து 30 FPS ஷூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசர்னு வந்துட்டிங்கன்னா மீடியா டெக்கோட ஹீலியோ G85 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசர் தான். ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து இந்த ப்ராசர் ஓகேன்னு சொல்லலாம். மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி அண்ட் ரியல்மி காம்படிட்டிவ் தருமானு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் தரமாக வந்துடும், அப்டேட்ஸ் எல்லாம் கரெக்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ஆண்ட்ராய்டு 10 வந்து ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மோட்டரோலோ நோக்கியா தான் பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு 5000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. 18 W ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 W தான் சொன்னாங்க. இப்போ அஃபிஷியல் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் வேறு இருக்குது, நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் ஆகுது. 4 GB ரேம், 128 GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,499 ரூபாய்க்கு வந்து இந்தியாவில் சேலாக இருக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம், 64 GB ரோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,999 ரூபா கிட்டத்தட்ட 11,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி நோட் 9 இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 90% ஸ்பெக்ஸ் வந்து இந்த மொபைலை பார்த்தா ரீபிராண்டிங் பண்ண மாதிரியே இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் சேம் டிஸ்பிளே இந்த கேமராலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த மொபைல் வந்து ஒர்த்தா இல்லையான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்டு, அதுக்காண்டியே நிறையா பேர் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கு தான் நானும் சொல்கிறேன், ரொம்ப நாள் நல்லா கழிச்சு அது மூலம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம் நார்மல் யூசர்ஸ்க்கு, ஹெவி யூசர்ஸ்க்கெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார்